8 வியாழக்கிழமை முன்னிலும் அதிகமாய் அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். மார்க் 10:48 பர்த்திமேயு தடைகளைக் கண்டு சோர்ந்து மலைத்து போய் நின்றுவிடவில்லை, அதைரியப்பட்டு அவ்விசுவாசம் அடைந்து விடவில்லை. அவனுக்குள்ளே இன்றைக்கு நான் பார்வையடைந்தே தீர வேண்டும் என்கிற உறுதி வந்துவிட்டது. கிறிஸ்து சமீபமாயிருக்கிறாரே. பர்த்திமேயுவை உந்தி தள்ளிய பெரிய வல்லமை விசுவாசமாகும். விசுவாசமே அற்புதங்களை பெற்றுத் தருகிறது. விசுவாசமுள்ள ஜெபமே பரலோக வாசல்களை திறக்கிறது. விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தோடு கேட்ட 110 விசுவாசத்தை இயேசு பாராட்டி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொன்னார். மத்தேயு 8:10 நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்கள், வாக்கு தத்தங்களை பேசுங்கள். இயேசு சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அவன் சொன்னபடியே ஆகும் என்றார். மார்க் 11:22-23 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். மார்க் 11:24 ஆம், விசுவாசம் தடைகளை நீக்கும், அற்புதத்திற்கு வழி செய்யும். விசுவாசமுடையவர்கள் ஒருமுறை ஜெபித்து பதில் கிடைக்காமல் போனாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிப்பார். இந்த விசுவாசத்தினால் விடாமல் தொடர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். அப்படித்தான் அநீதியுள்ள நியாயாதிபதியினிடத்தில் ஒரு விதவை போய் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தபடியால் அவன் அவளுக்கு இரக்கப்பட்டு நியாயம் செய்தான். நம்முடைய ஆண்டவர் அநீதி உள்ளவர் அல்ல, அன்பும் மனதுருக்கமும் உள்ளவர். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே அவர் பதிலை தந்தருள்வார். இந்த பர்த்திமேயுவைப் போலத்தான் கானானிய ஸ்திரியும் இயேசுவினிடத்தில் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தாள். இயேசு அவளை குறித்து சாட்சி கொடுத்தது மட்டுமல்ல, அவள் மகளை ஆரோக்கியமாக்கி அற்புதத்தை செய்தார். நிச்சயமாய் உங்களுக்கும் அவர் அற்புதம் செய்வார். பாதி ராத்திரியிலே தன்னிடம் வந்த நண்பன் தன்னுடைய நண்பனுக்கு முன்பாக வைக்க அப்பத்தை கேட்ட போது முதலில் தடை செய்த போதிலும் அவன் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தபடியால் அவன் கேட்டுக்கொண்ட அப்பத்தை கொடுத்து அனுப்பினான் அல்லவா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு ஜபிக்கும் போது நீங்கள் கேட்கிறவைகளை கர்த்தர் நிச்சயம் தந்தருளுவார். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. எபிரேயர் 10:36